மார்னிங் ஃப்ரம் மலேசியா ஓகே மை சேனல் நேம் இஸ் தி ஹார்ட் ஆஃப் மாம் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க தேங்க்யூ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மெத்தட் ஆஃப் டூவிங் ப்ளூபெரி தாட் அதாவது ப்ளூபெரி தாட் அதாவது இப்போக்கு வந்து குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ஃபேமிலியாக நம்ம சாப்பிட்லாம் அது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இன்னும் லாக்டவுனில் இருக்கிறோம் அதனால் வீட்டில் வந்து சுத்தமாக நம்ம செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து மூணு மெத்தட் நம்ம வந்து திங்ஸ்லாம் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து நான் செய்யும் முறையை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக அருமையாக வரும் இந்த ப்ளூபெரி தாட் வாங்க இந்த இன்க்ரீடியெல்லாம் நம்ம பார்த்துருவோம் ப்ளூபெரிக்கு முக்கியமானது வந்து பாருங்கள் ப்ளூபெரி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து 125 இருக்குது நான் அதோட நீங்கள் வெறும் ப்ளூபெரியில் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க கூடயே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து பிரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் ப்ளூபெரி இது இது வந்து நீங்கள் வந்து கேனில் இருக்கும் பாட்டில்ஸில் இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து இனிப்பு இல்லை அதில் அடுத்தது பாருங்கள் அப்புறம் வந்து சுகர் இருக்குது சுகர் வந்து ஒரு 50 கிராம் ஆக்சுவலி இந்த டோக்கு வந்து ஒரு இந்த டோக்கு நம்ம பாய்க்கிறதுக்கு வந்து தாட்ஸ்க்கு வந்து 60 கிராம் நான் சுகரை கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ரூட்லலாம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் 50 கிராம் அடுத்தது வந்து வாட்டர் வாட்டர் வந்து ஒரு 3/4 கப் ஏன்னா கூட தண்ணி போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து ஜாம் வந்து ரொம்ப வாட்டரி ஆயிரும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணி நம்ம இந்த ஜாம் செஞ்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் வந்து அந்த டோக்கு பாருங்கள் ஃப்ளா இது வந்து நார்மல் ஃப்ளா தான் நான் வந்து ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து பட்டர் பட்டர் வந்து 125 கிராம் அடுத்தது வந்து 1 egg சால்ட் வந்து கொஞ்சம் உண்டு ஓகே பாருங்கள் தேர்ட் ஸ்டெப்போட நான் க்ரீம் சீஸ் இருக்குங்க க்ரீம் சீஸ் வந்து நான் வந்து இது வந்து 300 கிராம் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெஷ் க்ரீம் சீஸ் இருக்குது அதுக்கு அடுத்துக்கு தேவையானது வந்து சுகர் சுகர் வந்து ஒரு 50 கிராம் அடுத்து வந்து 1 egg லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூனு அடுத்தது வந்து ஒரு 20 கிராம் ஃப்ளா நார்மல் ஃப்ளா தான் அது ப்ளெயின் ஃப்ளா அடுத்தது வந்து 50 கிராம் பட்டர் இது வந்து தேர்ட் ஸ்டெப்கான இன்க்ரீடியன்ட் Thank you.